கொடைக்கானல் மக்சூர் வனப்பகுதியில் மூன்றாவது நாளாக பற்றி எறியும் காட்டுத்தீயை அணைக்க முடியாமல் வனத்துறையினர் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜாஃபர் சாதிக்கிடம் கேட்கலாம். ஜாஃபர், இப்போ காட்டுத்தீ ஏற்பட்டு இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, இதை அணைப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக அபிநயா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பகலில் வெப்பம் அதிகரித்தும் மாலை வேளையில் கடும் குளிரும் நிலவி வருகிறது. இதன் காரணமாக மலைப்பகுதிகளில் உள்ள புல்வெளிகள், செடிகொடிகள், மரங்கள், புதர்கள் காய்ந்து அவ்வப்போது தீப்பற்றி எரிந்து வருகின்றது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் மச்சூர் வனப்பகுதிக்கு உட்பட்ட தோகைவரை என்ற வனப்பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் கடந்த 2 நாட்களாக தீ கொழுந்துவிட்டு எரிந்து வந்தது. இதனையடுத்து வனத்துறையினர் நேற்று இரவு வேளையில் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து தோகை வரை மலை உச்சி பகுதிகளில் இன்று 3வது நாளாக நண்பகல் வேளை முதல் காட்டுத்தீயானது தொடர்ந்து எரிந்து வருகின்றது. இந்த காட்டுத்தீ தொடர்ந்து எரிந்து வருவதால் வனவிலங்குகளும் அரிய வகை பறவை இனங்களும் தற்போது இடம்பெறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த காட்டுத்தீயை ஒரு பகுதியில் வனத்துறையினர் அணைத்து வந்தாலும் மற்றொரு புறத்தில் காற்றின் வேகம் காரணமாக தீ வேகமாக பரவி வருகிறது. கோடை காலங்களில் காட்டுத்தீ எரிந்து வருவது வழக்கமான ஒன்றாக உள்ளது. இந்த நிலையில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த கொடைக்கானல் வனத்துறையினர் புது யுத்திகளை கையாள வேண்டும் எனவும், தற்போது பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயை அணைப்பதற்கு கூடுதலாக வனப்பணியாளர்களை பணியில் அமர்த்தி கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தோகை வரை வனப்பகுதியில் மலை உச்சியின் மீது கட்டுக்கடங்காமல் காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருவதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாகவும் காட்சியளிப்பதும் குறிப்பிடத்தக்கது அபிநயா. விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர் சாதிக்.